வருஷத்துக்கான பட்ஜெட் நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மிக நீண்ட உரையோட இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. மத்திய அரசோட பட்ஜெட்டுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவிச்சும் பல அரசியல் தலைவர்கள் கருத்து கூறி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல இந்திய பிரதமர் மோடியோட பாதுகாப்புக்காக அதாவது எஸ்பிஜிக்கு மட்டும் 600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதா அறிவிச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன். கடந்த ஆண்டு பிரதமரோட பாதுகாப்புக்கு 540 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதுல இந்த ஆண்டு 60 கோடி ரூபாய் இப்போ அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதுவே 2018 வருஷம் 420 கோடி ரூபாயா இருந்துச்சு. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா எஸ்பிஜி சட்டத்துல திருத்தம் செய்யப்பட்டு அவங்களோட குடும்பத்தினரான சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இவங்க எல்லாருக்குமே எஸ்பிஜி பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு. ஆனா 28 ஆண்டுகளுக்கு அப்புறமா கடந்த நவம்பர் மாசம் அந்த பாதுகாப்பை திரும்ப பெற்றது மத்திய அரசு. இப்போ அவங்களுக்கு சிஆர்பிஎஃப்ஓட Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்தியாவோட சிறப்பு பாதுகாப்பு குழு கொண்ட ஒரே மனிதர் யாரு அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அவரோட பாதுகாப்புக்கு மட்டும் 600 கோடி ரூபாய் இப்போ ஒதுக்கப்பட்டிருக்கு. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தன்னோட பாதுகாப்பு படையினரால கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா தான் பிரதமருக்கு அப்படின்னு தனி சிறப்பு பாதுகாப்பு படை தேவை அப்படின்னு உணரப்பட்டு அப்ப இருந்து இந்தியாவோட பிரதமருக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.